வந்து இன்னைக்கு சப்பாத்தி கள்ளி பழம் பொறிக்கிறதுக்கு வந்திருக்கோம். சுஜி இதோ நான் இங்கே ஒன்று பறிச்சிட்டேன். சொல்கிறாங்கல்ல அம்மாவே பாவிக்க போகிறாங்களேன்னு எனக்கே பயம். இங்கே நிறையா கள்ளி பழம் இருந்தது, பறிக்கிறோம். ஒன்று விழுந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இது ஆத்தன் இருக்கு பாருங்க, நம்ம லக்கி இருக்குது. எடுத்துட்டு போல விடுங்க, அம்மா காமிக்கலாம். ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்தேன்னு சொல்ல மாட்டோம். வீட்டுக்கு பறிச்சுட்டு வந்தாச்சு, உரைச்சிட்டு தான் சாப்பிடுங்க. உடச்சு பாருங்க பாருங்க, நம்மளோட என்ன லில்லி பப்பி பூம். ஓகே, இது பண்ணியாச்சா? அம்மா இதை எனக்கு உடச்சு கையில் எடுத்துறேன் போடு. அது உடச்சு கொடுங்க. போட கத்தி எடுத்துட்டு சரி, கத்தி இருக்கு. வீடியோ புடிச்சு அதை தாத்தா ஏ போ புடிச்சு போன புடி இங்கே உரச்சு கூடாது. ஓகே பாருங்க கைஸ். ஓகே நான் கட்டி காமிக்கிறேன். கத்தியில் கட் பண்ணுறாங்க. அது வாலியை கடிச்சு ஓப்பன் பண்ணுவாள். ஆமாம் எனக்கும் நல்லா குத்திட்டுச்சு. ஓகே ஆப் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இது பாருங்க, இதில் தான் இதே இல்லை. அதான் நான் சரி எது கீழே விழுந்தது. இது வந்து நான் வருஷம்னால அது காயம் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று கொடு, ட்ராகன் ஃப்ரூட் வந்து இதோட ஹைப்ரிட் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு. ஸோ வந்து கள்ளிப்பழம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கள்ளிப்பழம் வந்து நிறையா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஆக்சுவலா நான் வந்து ஒரு சாப்பிட்டு காமிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் பாருங்க. உரசிக்கலாம். இப்ப கட் பண்ணி வந்து தருவாங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். செய்யுங்க, இது வந்து ரொம்ப முள் இருக்கு. ஐயே ஒழுங்கு மரியாதையா? ஓகே எவ்வளோ ரெட் டிஷ் ஆகுது. சரி இந்த மாதிரி கைஸ் அப்படியே ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி உடிக்க போகிறோம். அதான் வரேன் வரேன். எங்கள் அண்ணன் எடுத்தோன்னு நான் உடனே சாப்பிடுவேன். நம்ம வீட்டில் கிடவே கிடையாது. கொடுத்துருங்க. நிறையா செம்ம டேஸ்ட் கைஸ். டிராகன் ஃப்ரூட் மாதிரியே இருக்கு, கொட்டை தான் பெருசா இருக்கு. ஆக்சுவலாக அங்கே நிறையா கையில் குத்தி வந்துட்டோம் வந்துட்டோம். சரி கைஸ்.